வெல்கம் டு எஸ்லின் விளாக்ஸ். நீங்கள் இப்போ பார்க்க போகிறதுனா கூட்டு மசாலா எப்படி அரைப்பது காட்ட போகிறேன். என்னடா கூட்டு மசாலா அரைக்கிறதுலாம் பெரிய காரியமாக நீ நினைக்கலாம், நான் என்னோடய வீட்டுக்கு அரைக்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், கால் கிலோ மிளகாய் வத்தல், முக்கால் கிலோ மல்லி, 75 கிராம் ஜீரகம், இதெல்லாம் போட்டு நான் ஒரு தவா அடுப்பில் வச்சு வறுக்கணும். அடுக்கு சிம்பிளை வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், சில பேர் வறுக்காமல் இருப்பாங்க, வறுத்து அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் நான் வறுத்து அரைப்பேன். வறுத்து அரைச்சா வண்டு இதெல்லாம் வந்து விழுகாதுங்க. அதனால் பொதுவாகவே நம்ம வறுத்து அரைச்சா ரொம்ப மசாலாவும் சூப்பராக இருக்கும், பூச்சிகளும் வராமல் இருக்கும். பாருங்கள், நான் காட்டுறேன். சிம்பிளை வச்சு தாங்க வறுக்கணும். பாருங்கள், இதுக்கடுத்து மிளகா வத்தலும் வறுக்கணும். மிளகா வத்தல் லைட்டாக வறுத்தா போதுங்க, இல்லாட்டி கார அடிக்கும். அதனால் சிம்பிளை வச்சு நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கேன். மிளகா வத்தல் மல்லியெல்லாம் வறுத்து ஒரு சொலவுலையோ டப்புலையோ கொட்டி வைக்கணுங்க, இல்லாட்டா தண்ணி வேர்த்து கொட்டிடும். அதனால தான் நான் கொட்டியிருக்கேன். பாருங்கள், இது கூட நான் 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. துவரம்பருப்பு நம்ம சட்டியில் போட்டு நல்லா வறுக்கணும். பாருங்கள், இப்போ வறுத்துக்கிட்டே இருக்கோம். நல்லா வறுக்கணும்னா ரொம்ப சிகப்பாக வறுக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் லைட்டு சூடாகுதுன்னு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மசாலா வந்து ஒரு பிடிச்ச வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். துவரம்பருப்பு நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இதையும் எடுத்து நம்ம இந்த மல்லி கூட சொலவில் கொட்டிடலாங்க. இது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா 10 கிராம் கடுகு, 10 கிராம் மிளகு, 10 கிராம் உளுந்து. இதையும் சேர்த்து அரைச்சா குழம்புக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மீன் குழம்புக்குலாம் போடையில் ஒரு நல்ல ஒரு வாசனை அடிக்குங்க. அந்த இந்த பொடியை நம்ம புளிக்குழம்பு, மீன் குழம்பு, சாம்பாருக்கு எல்லாருக்கும் சேர்க்கலாங்க. பாருங்கள், உளுந்து, கடுகு, மிளகுலாம் வறுத்த பிறகு இது கூட 10 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கிறணுங்க. வெந்தயத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க. வறுத்து அந்த மசாலா கூட நம்ம சேர்த்து கொட்டிக்கிறணுங்க. வெந்தயம் வறுத்து முடித்தோடனே இது கூட ஒரு 100 கிராம் அரிசி சேர்க்கணுங்க. அரிசி சேர்த்து அரைச்சதுனால நமக்கு குழம்பு வந்து நல்ல ஒரு கெட்டித்தன்மை கிடைக்குங்க. அதனால் நம்ம அரிசி சேர்க்குறோம். பாருங்கள், வெந்தயம் வறுத்து முடித்தோடனே அரிசியை வறுக்க போகிறோம். பாருங்கள், புளிக்குழம்புக்கு தேவையான மசாலாலாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை காட்டுறேன் பாருங்கள், இதுதான் புளிக்குழம்புக்கு தேவையான மசாலா. அது பக்கத்தில் உங்களுக்கு கறி மசாலா பொடியும் காட்டுறேன். கறி மசாலாவுக்கு வந்து வறுக்கக்கூடாதுங்க. 3/4 கிலோ மல்லி, 75 கிராம் ஜீரகம், 75 கிராம் மஞ்சள், 10 கிராம் பட்டை, 10 கிராம் கிராம்பு, 10 கிராம் ஏலக்காய், 150 முந்திரி பருப்பு, கல்பாசம், இதெல்லாம் போட்டு அரைச்சோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்புறம் மட்டன் சுக்கா, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க. இது கூட கொஞ்சம் கசகசா சேர்க்கணுங்க. கசகசா சேர்க்கணும், 10 கிராம் சோம்பு சேர்க்கணும். சேர்த்தோம்னா நம்ம பாய் வீட்டு மட்டன் குழம்பு சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள், பொடியும் அரைச்சி உங்களுக்கு காட்டிட்டேன். இது வந்து புளிக்குழம்பு பொடி பக்க பாருங்கள், நல்லா அழகாக. இது வந்து கறிக்குழம்பு பொடி, பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கவே. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.